அதிமுக அரசின் நிதிநிலை அறிக்கையில் கண்துடைப்பு அறிவிப்புகள் தான் அதிகம் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. பட்ஜெட் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கையில் புதுமையான அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். தொலைநோக்கு திட்டங்களோ, வேலைவாய்ப்புகளை பெருக்குவதற்கான திட்டங்களோ, புதிய தொழிற்சாலைகளுக்கான அறிவிப்புகளோ இல்லை என்று அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்ததை தவிர அதற்கான நிதி ஒதுக்கீடுகளோ அது குறித்த குறிப்புகளோ நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்றும் கண்துடைப்பு அறிவிப்புகள் தான் அதிகம் காணப்படுகின்றன என்றும் கே.எஸ். அழகிரி கண்டித்துள்ளார். பற்றாக்குறை நிதிநிலைமையில் தான் அதிமுக ஆட்சி செய்கிறது என்றும் அதிமுகவின் இறுதி பட்ஜெட் மக்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி விமர்சித்துள்ளார். தமிழகத்தின் கடன் சுமை 5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்து இருப்பதுதான் அதிமுக அரசின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 5% அளவுக்கு சரிந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 7.27% இருக்கும் என்று நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எப்படி சாத்தியமாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டில் 3,97,400 ரூபாயாக இருந்த கடன் நடப்பாண்டில் 4,56,650 கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். 2011 ஆண்டில் அதிமுக அரசு பொறுப்பேற்ற போது 1,18,610 கோடி ரூபாயாக இருந்த தமிழகத்தின் கடன் சுமை சுமார் 5 லட்சம் கோடியாக அதிகரித்து இருப்பதுதான் அதிமுக அரசின் சாதனை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மத்திய வரி பங்கீட்டில் தமிழகம் பெரும் இழப்புக்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் வருவாய் பற்றாக்குறை 22,226 கோடி ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு அறிவித்துள்ள திட்டங்களுக்கு நிதி ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எந்த திட்டங்களும் இல்லாத தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக முத்தரசனும் டெல்டா பகுதிகளை வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த விளக்கம் எதுவும் பட்ஜெட்டில் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக தொல் திருமாவளவனும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை தான் முழுவதுமாக மாநில அரசு நம்பி இருக்கிறது. மத்திய அரசோ ஜிஎஸ்டி வரி என்கிற பெயரால் வரிகளை எல்லாம் வசூல் செய்து கொண்டு எல்லா மாநிலங்களுக்கும் பாக்கி வைத்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கும் பாக்கி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வரி மட்டுமல்ல, ஏராளமான நிதிகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மற்ற ஏனைய துறைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் எல்லாம் ஏராள நிதிகள் இருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் டெல்லிக்கு செல்கிறார்கள். நிதியமைச்சரை மற்ற ஏனைய அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து எங்களுக்குரிய நிதியை கொடுங்கள், எங்களுக்குரிய நிதியை கொடுங்கிறன்னு அதாவது பிச்சைக்காரர்களைப் போல அங்கே கையேறி நிற்கிறார்கள். அவர்கள் கொடுத்த பாடல்கள் இல்லை. மத்திய அரசின் நிதிநிலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாகும். வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் என்று உறுதிப்படுத்தி அறிவிக்கவில்லை. அப்படி வேளாண் மண்டலமாக ஆக்குவதற்கு பாடுபடுவோம் என்று நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே அதில் ஒரு தெளிவு இல்லை. ஆகவே இந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாகத்தான் இருக்கிறது, அது நடைமுறைக்கு வருமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது. தமிழக அரசின் பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானது இல்லை என்றும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிப்பின் கீழ் குழு அமைக்காதது வேதனை அளிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக பட்ஜெட்டிலே இன்றைக்கு விவசாயத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலே கடந்த வருடம் 10,500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட அதே நிதியை 11,894 கோடி ரூபாய் இந்த வருஷம் ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 10% மட்டுமே கூட ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 50% மேற்பட்ட மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றது பிரதான விவசாயமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு சொற்ப தொகை ஒதுக்கியிருப்பது என்பது விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் பலனளிக்காது என்பதுதான் எங்களுடைய விவசாயிகளின் வருத்தமாக நாங்கள் பதிவு செய்கிறோம். தமிழக பட்ஜெட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்பான அறிவிப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். மருத்துவர்களின் ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு பட்ஜெட்டில் எந்த தீர்வும் இல்லை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையில் நீட் நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு கோரப்படும் என்று சொல்லி மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்கவில்லை.
அதுபோல் மத்திய அரசாங்கம் நெக்ஸ்ட் நுழைவு தேர்வு கொண்டு வர போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றி அறிவிப்பை வந்து அதில் வெளியிடவில்லை. எனவே இன்றைக்கு வந்து தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தனியார் மயமாக்கலை அனுமதிக்க போகிறாங்களா அல்லது தமிழக அரசே வைத்துக் கொள்ள போகிறதா என்ற கொள்கை முடிவை தெளிவாக அறிவிக்கிறது என்பது வருத்தமாக இருக்கிறது. தமிழக பட்ஜெட்டில் மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு பற்றி அறிவிப்பு என்று சொன்னார்கள், அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை. இதுவும் ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே தமிழக அரசுடைய இந்த பட்ஜெட் என்பது மக்கள் நல்வாழ்வுத்துறை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது.